exercise 5.2 la sorry 4.2 la question number 2 subdivision 1 2 3 4 podrom idu ellame romba easy a irukku first one ku nam enna formula use pandrom here sin a sin a cos b plus cos a sin b so இந்த formula படி நம்ம எப்படி எழுதலாம் sin of a plus b லாஸ்ட் வீடியோல கூட பார்த்தோம் sin a cos b plus cos a sin b அப்படின்னா sin of a plus b அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம் sin of a அப்படிங்கிற இடத்துல 76 b அப்படிங்கிற இடத்துல 16 so 76 plus 16 so if you add question correct 14 or 16 16 only yeah So if you add, you are getting sin of 92 degree. Yeah, sin 92 na apdi stop panni irundha. Ipo sin 90 appindina 1 eluvom. 92 appingirappo adoda value eluga vendidha apdi stop pannikalam. So idu adutathu second ku idhu nam enna formula eluvom. Sin a cos b idhu same ah plus or minus cos a sin b. For the second one That also plus only. So then cos A. So no need to write again. I think. Use on the sin of A plus B formula. So use for number. After that, we have made it. Sin of A equal to 5/4. B equal to 5/12. After denominator equal to 5. After that, it is into 3. Here also into 3. After sin of 3π plus 5. 4π/12 this is the answer for it 3 times so this is equal to sin 5/3 sin 5/3 is equal to sin 60 degree if you know that, you can see that pi is 180/3 so that is sin 60 sin 60 we know that is equal to √3/2 so the answer for this √3/2 அடுத்தது தேர்ட் ஒன் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஏ நெட்ல மைனஸ் வருது காஸ் வர்றப்போ மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் காஸ் வருது பிளஸ் அப்படின்னு சைன்ல வந்து பிளஸ் வந்தா பிளஸ்ஸே தான் பட் காஸ்ட் வந்து இங்க மைனஸ் மீன்ஸ் அங்க பிளஸ் இங்க பிளஸ் மீன்ஸ் அங்க மைனஸ் ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் காஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிற இடத்துல 70 பி அப்படிங்கிற இடத்துல 10 ஸோ 70 பிளஸ் 10 ஸோ ஈக்குவல் டு காஸ் 80 டிகிரி ஸோ இதோட ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ ஹியர் யூ ஹேவ் காஸ் 80 டிகிரி ஸோ இந்த ஆன்சர் வந்து கொஞ்சம் கத்துறதுன்னு இருக்குங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டவுனாக எழுதியிருக்கணும் அடுத்தது இதுக்கு வந்து இட்ஸ் எ வெல் நோன் ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு காஸ் 2 ஏ இது ரொம்ப ஒரு அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்போ இது அதன்படி இது எழுதணும்னா இது ருப்பி எழுதுறாங்க காஸ் 2 ஏ அப்படிங்கிறதுல யூ ஹேவ் 15 டிகிரி அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 30 டிகிரி காஸ் 30 காஸ் 30 என்ன காஸ் 30 ஈக்குவல் டு √3/2 ஸோ இந்த ஆன்சர் நல்லா ஞாபகத்தில் இருக்கு ஸோ இதனுடைய அடுத்த வீடியோ வந்து அதில் என்ன கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 3 ல வருது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ